ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நாய்ஸி பாய்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு 8 அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அது என்னென்ன அப்டேட்டுங்கிறத ஃபஸ்ட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன், அதுக்கு ஒரு மட்டும் அதை பற்றி டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து புதுசாக நம்மளுக்கு கிடைக்கிற ரெண்டு கேரக்டர்ஸோட ஸ்கில்லை பார்க்க போகிறோம். என்னென்ன கேரக்டர் பார்த்தீங்கன்னா அஞ்சலான்னு சொல்லிட்டு அல்வரான்னு சொல்லிட்டு ரெண்டு கேரக்டர். ஸோ அதோட ஸ்கில்ஸை பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பெட்டை, ஒரு புதுசாக ஒரு பெட்டு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த டைமு. ஸோ அதுக்குண்டான ஸ்கில்லு எபிலிட்டி எல்லாங்கிறத நம்ம செகண்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வந்து ட்ரைனிங் மோட்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது மோடு ஒன்று வரப்போகுது அடுத்த அப்டேட்டில். அந்த மோடை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம், எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமாட்டி ஃபோர்த்தாக வந்து இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கன் விட்டுருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ ஐஸ் கன்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ ஃபிஃப்த்து வந்து சின்ன சின்ன நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அது எல்லாத்தையும், அதாவது கல்ஹாரி மேப். கல்ஹாரி மேப்புங்கிறது வந்து டெசர்ட் மேப்னு இதுக்கு முன்னாடி ரேண்டமாக பேசப்பட்டுச்சு ரூமர்ஸில், அது வந்து கல்ஹாரி மேப்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களை ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பைக் அப்டேட், பைக்கு பற்றின ஒரு அப்டேட் இருக்குது. சேம் அதே மாதிரி ஓ ஃபாஸ்ட் மேகசின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாச்மெண்ட் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்லாட்ஸு, கேரக்டர் ஸ்லாட்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்குது இந்த வீடியோவில். ஸோ இந்த ஸோ அடுத்து நம்ம இந்த 8 அப்டேட் பற்றின டீட்டெயிலான ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் அப்டேட்டில் நம்ம ரெண்டு கேரக்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல்ல பார்க்க போகிற கேரக்டர் பேர் ஆஞ்சலனா, ஆஞ்சலா. ஆஞ்சலாக்கு இருக்க கேரக்டருக்கு என்ன எபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ஒரு ரேசிங் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஒரு ரேசிங் ஃபீமேல் கேரக்டர் இருக்குது, இது ரெண்டாவது கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு என்ன எபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு 4.5 செகண்ட்ஸுக்கும் உங்களுக்கு வந்து 5 HP ஏறும். அது எப்போ ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார்லேயோ இல்லை பைக்லேயோ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது மட்டும்தான் ஏறும். நீங்கள் சும்மா ஓடிட்டு இருக்கும்போதோ இல்லை எங்கேயாச்சும் உட்காந்துட்டு இருக்கும்போதெல்லாம் ஏறாது. இதுக்கு அதுக்கான தனியாக ஒரு பட்டன் மாதிரி கொடுத்து, இப்போ நம்ம ஊக்கம் கேரக்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா புஷாக மாறுறதுக்கு, ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அது உங்களுக்கு வந்து நீங்கள் வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணுற டயத்தில் மட்டும்தான் இந்த HP ஏறுமே தவிர, நீங்கள் சும்மா உட்காந்துருக்கும் போது கண்டிப்பாக இது ஏறாது. ஸோ இது எப்படி ஏறும்ங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒவ்வொரு 4.5 செகண்ட்ஸுக்கும் 5 HP ஏறும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நேரத்துக்கு ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 செகண்ட்ஸ் தான் ஏறும். ஸோ 200 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் மொத்த 200 HP ஃபுல் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு, ஆனால் அது வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது மேக்ஸிமம் லெவல் இந்த கேரக்டர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஏறும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து 5 HP தான் ஏறும். பட் ஆனால் 2 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஏறிடும். ஸோ உங்களுக்கு வந்து டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் 200 HP ஏற்றுறது வந்து. ஸோ இது ஒரு நல்ல கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. செகண்டாக நம்ம பார்க்க போகிறது எந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்வரோ. அல்வரோங்கிற கேரக்டர் வந்து மேல் கேரக்டர். ஸோ இதுக்குண்டான எபிலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வெப்பன் டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ப்ளோசிவ் வெப்பன்னா என்ன முதல்ல நம்மளுக்கு தெரியணும். எக்ஸ்ப்ளோசிவ் வெப்பன் அப்படின்னா என்னென்னா, கிரனேட் லான்ச்சர் அப்புறமாட்டி கிராஸ்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது எல்லாமே எக்ஸ்ப்ளோசிவ் வெப்பன் தான். ஸோ பட்டோன்னே வெடிக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே எக்ஸ்ப்ளோசிவ் வெப்பன் தான். ஸோ அதோட டேமேஜ் வந்து 6% இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதோட இல்லாமல் அடிஷ்னல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேமேஜ் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேமேஜ் ரேஞ்சு எந்த விதத்தில் இன்க்ரீஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேஞ்சுன்னொன்னே நீங்கள் இருக்கிற டிஸ்டன்ஸை பார்க்கக்கூடாது, அதாவது தூரமாக அடிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. ஸோ இது வந்து டேமேஜ் ரேஞ்சுங்கிற பட்சத்தில் நீங்கள் போய் விழுகுது இல்லையா, அந்த கிரனேட் லான்ச்சர் விழுகுதுன்னு அந்த குண்டு வெடிக்குது இல்லையா, அதோட ஒரு ரேடியஸ் அதாவது ஒரு பரப்பளவு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிங்க அப்படின்னா, அதை வந்து 7% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இந்த கேரக்டரை மேக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா, இதில் நம்மளுக்கு கிடைக்க போகிற வந்து மேக்ஸிமம் டேமேஜ் வந்து 16% ஆகும், அதே மாதிரி 10% ஆகும் இது கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ரெண்டு கேரக்டரோட எபிலிட்டி. ஸோ இதுதான் அடுத்து வரப்போகிற நம்மளுக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற பெட்டு. ஸோ இந்த பெட்டு பேரோட பேர் என்னென்னா ரோபோ அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சேம் பார்க்குறதும் அந்த மாதிரி தான் இருக்குது. இதோட எபிலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, க்ளூ வால் பெனிட்ரேஷன். க்ளூ வால் வந்து நம்மளுக்கு நார்மலாகவே க்ளூ வால் வந்து நம்மளோட சேஃப்கார்டுக்காக நம்ம அடி தாங்காமல் கொஞ்சம் நேரம் நம்மளை பாதுகாத்துக்கிறதா வச்சுப்போம். அந்த க்ளூ வாலுக்கு முன்னாடியும் ஒரு ஷீல்டு மாதிரி விழுகும். ஸோ அந்த ஷீல்டுக்கு பேர் தான் வந்து அந்த ஷீல்டு தான் இந்த பெட்டோட எபிலிட்டி. அந்த ஷீல்டு எவ்வளோ நேரம் தாங்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
அந்த ஷீல்டு வந்து மேக்ஸிமம் நீங்கள் இந்த கேரக்டர் இந்த பெட்டை வந்து நீங்கள் மேக்ஸ் லெவலில் ஏற்றும் போது 80 HP தாங்குற அளவுக்கு அந்த ஷீல்டுக்கு உண்டான டியூரபிலிட்டி இருக்குது. அந்த ஷீல்டு தாங்கும், அதுக்கப்புறம் தான் உங்கள் ப்ளூவால் மேலே அடி விழுவோம். ஸோ ப்ளூவாலுக்கு முன்னாடியே ஒரு ஷீல்டு வைக்கிறோம் நம்ம, அதுக்கப்புறமாட்டி தான் நம்ம ப்ளூவால் உடைக்கணும். ப்ளூவாலுக்கு அப்புறம் வச்சுக்கப்புறம் தான் நம்மளை அடிக்க முடியும். ஸோ இது வந்து அதோட பெட்டோட ஸ்கின்னு. ஸோ நம்ம லெவல் ஏற்றினதுக்கப்புறம் அங்கே கிடைக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா பெட்டு மாதிரியும் தான் இதுக்கும் ஒரு ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு யூஸ் ஆகுங்கிறது தெரில, யூஸ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் வந்தோம்னா. ஸோ தேர்டாக பார்க்க போகிறது இதுதான் அந்த கலாஹாரி மேப். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது ஹோவர் போர்டு வச்சு. ஸோ இந்த மேப் வந்தால் தான் தெரியும் நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறது. இப்போ மட்டும் நம்மகிட்ட ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு நான் அதை காமிச்சேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ட்ரைனிங் ரூம் நான் சொன்னது. ஸோ இது ட்ரைனிங் மோட், சாரி, ட்ரைனிங் மோடில் நம்ம எப்படின்னா யாரையாச்சும் நம்ம ஷூட் பண்ணுறோம், சேம் அதே தான். இப்போ போர்டு நம்ம புல்சியில் பார்த்துப்போங்களே, நிறைய இந்த மாதிரி போர்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ அதில் வந்து டார்கெட் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம போய் டார்கெட் பண்ணி நம்ம ஷூட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. ஸோ அப்புறம் அதே மாதிரி காம்பவுண்ட் மோட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம பேட்டில் பண்ணுற மாதிரி. எத்தனை தடவை நம்ம பிக் வேவ் மோட் மாதிரி செத்தாலும் நம்ம மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருப்போம். ஸோ இதில் நம்ம ட்ரிக்ஸு ஸ்கில்லு எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். புதுசாக நம்ம ஒரு ட்ரிக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும்னா அது இந்த மோடில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து நம்ம லாபியே மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்குங்க இல்லையா, அது வந்து ஒரு WWE ரிங்கு மாதிரி இருக்குது, ஒரு ரஸ்லிங் ரிங் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. வேறு எதுவும் பெரியசாக சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. கிறிஸ்மஸ்ங்கிறனால இது ஸ்னோ அப்டேட் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ 5th அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஸ் கேமை பற்றி தான். ஸோ ஏற்கனவே வந்த அலா கேரக்டரில் வந்து ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கெல்லி கேரக்டர் வந்து ஒரு புல்லட்டை ஃபயர் பண்ணுற மாதிரியும் அதில் வந்து ஒரு ஐஸ் ஸ்லோப் க்ரியேட் ஆகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு வரணும்னு கேட்டால் அப்படி கிடையாது, நார்மல் க்ளூ வால் மாதிரி தான். இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஒரு க்ளூ வால் போட்டோன்னே அதுவே ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்து போகுதுங்க இல்லையா. ஸோ இதுதான் அந்த ஐஸ் கன்னோட எபிலிட்டி, நீங்கள் போட்டோன்னே கொஞ்சம் தூரம் நகர்ந்து போகும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ளூ வாலுக்கு முன்னாடியே ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து ஐஸ் கன்னோட எபிலிட்டி கிடையாது, ஐஸ் கனோட பவரும் கிடையாது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேங்க இல்லையா, ஒரு இந்த ரோபோ பெட்டு வச்சுருந்தா முன்னாடி ஒரு ஷீல்டு மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி, 80 HP வரைக்கும் அது தாங்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேங்க இல்லையா. ஸோ அதுதான் அந்த பவர். ஸோ இப்போ பார்க்குறீங்களா நார்மலாக ஒரு க்ளூ வால், இதுதான் நார்மல் ஐஸ் கனோட க்ளூ வால். பட் நீங்கள் போட்டோன்னா அது கொஞ்சம் தூரம் நகர்ந்து போகும். ஸோ இதை வந்து நீங்கள் புஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி டயத்தில் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் பண்ணும். பட் ஆனால் நீங்கள் நார்மலாக ஓடினீங்கனால அது சப்போர்ட் பண்ணாது. நார்மலாக கொஞ்சம் புஷ் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணலாம். இதுக்கு ஆக்சுவலாக இது இதுக்கு உண்டான அட்டாச்மெண்ட்டாக அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரில. ஸோ ட்ரீட்மெண்ட் கன் மாதிரியே இதுவும் இருந்தது அப்படின்னா ஆமோஸ் வந்து நம்மளுக்கு வெளில கிடைக்காது, இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி யூஸ் வந்துடுற மாதிரி த்ரோ பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஃபாஸ்ட் மேக்சின்ங்கிறது வந்து ரேட் ஆஃப் ஃபயராக இல்லை ரீலோயிங் ஸ்பீடாங்கிறது ஒரு டவுட் இருக்குது. ஃபாஸ்ட் மேக்சின்ங்கிறது வந்து ரேட் ஆஃப் ஃபயராக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ரீலோடிங் ஸ்பீடாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் மேக்சின் அட்டாச்மெண்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ ஃபாஸ்ட் மேகசின்ங்கிற இது மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு 6th அப்டேட்டாக இருக்குது. பட் அதை வந்து நம்ம அப்டேட்டுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன இதுங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். சரி, நாங்கள் அதை மட்டும் நாங்கள் செக் பண்ணிட்டு நாங்கள் அடுத்த வீடியோவில் பண்ணும்போது நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு எது அப்படிங்கிறது. 7th அப்டேட் அப்படின்னா என்னென்னா சேம் அதே மாதிரி அதே ப்ரோமோலேயே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ரேசர் கீழே விழுந்த மாதிரியும் அதுக்கு நம்ம ஆண்ட்ரோ வந்து தூக்கி விட்டு பைக்கில் கூப்பிட்டு போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ எல்லாருமே என்ன நினச்சாங்க அப்படின்னா பைக்கில் வந்து ரெண்டு பேர் போகலான்னு நினச்சாங்க, ஆனால் அந்த மாதிரி கிடையாது இப்போ. ஸோ நம்ம 8th பார்க்க போகிற அப்டேட் இந்த அப்டேட் தான். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லாட்ஸ். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம ஸ்லாட்டு மேக்ஸிமம் நம்ம 3 ஸ்லாட் வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து ரொம்ப நாளாக வந்து இன்னொரு ஸ்லாட் வருமா வருவாதா அப்படிங்கிற மாதிரி ரூமராகவே இருந்தது. ஸோ ஆனால் இப்போ வந்து 4 ஸ்லாட் இருக்க மாதிரி அட்வான்ஸ் சர்வர்லேயே விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 4 ஸ்லாட் வருங்கிறது அடுத்த அப்டேட்டில் வருங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அட்வான்ஸ் சர்வரில் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அடுத்து நம்மளுக்கு அப்டேட் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி 4 ஸ்லாட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்கில் ஸ்லாட்டுங்கிற இடத்துல கீழே ஒரு 3 பாக்ஸ் இருக்குங்களா லாக்லான மாதிரி. ஸோ அதுவே 3 ஸ்லாட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலரில் ரேசர் பிளஸ்ஸிங் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு எபிலிட்டி காட்டுது. ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக இந்த கேரக்டருக்கு எபிலிட்டி ஸ்கில்லு ஸ்கில் ஸ்லாட் வந்து அங்கேயே ஒன்று இருக்குது, அது இல்லாமல் கீழே 3 இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு அப்டேட் தான். ஸோ ஒவ்வொரு ஃப்ரீ ஃபயர் கேமரும் இந்த அப்டேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ 4 ஸ்கில்ஸ்லாட் வச்சா எப்படிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய ரூமர்ஸும் வந்துச்சு, நிறைய கெல்லி கேரக்டரு, அதுக்கப்புறமாட்டி
ஒன்று ஹைடார் ஒரு கேரக்டர் இருக்கு, இப்போ கூட ரீசெண்டாக டைமண்ட் அப்டேட்ல இருந்தது, ஸோ பேர் மறந்துச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய கேரக்டர் காம்பினேஷன் சேர்த்து வச்சு பார்த்தா ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறனால கொண்டு வர மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சாங்க. பட் எப்படியோ அது கொண்டு வந்துட்டாங்க ஸ்கே 4வது ஸ்லாட்டை. இதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் என்னென்னங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நல்ல அப்டேட் தான் என்னை கேட்டால் இப்போ கொடுத்த வரைக்கும். கலையாரி மேப் ஆஸ் வெல் அஸ் இந்த ஸ்கில் ஸ்லாட் வந்து ஒரு நல்ல அப்டேட் தான். இது நார்மல் இதில் வந்திருந்தால் கூட எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த 8 அப்டேட்ஸு. ஸோ இந்த 8 அப்டேட்ஸில் உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அமைச்சிக்கிறது சொல்லுங்கள். நீங்கள் எந்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ நாங்கள் வந்து ஆஸ் வெல் அஸ் கலாரி மேப்பை கன்ஸ்கின்னாக இருக்கட்டும் எதாக இருந்தாட்டும் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் ஒரு புதுசாக இருக்குங்கிறப்ப நான் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா எங்களோட மோட்டிவ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய், சைனிங் அவுட், எ மெம்பர் ஆஃப் நாய்ஸி வாய்ஸ்.